கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை, வாழ்க்கையின் போக்கை மாற்றும். உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் உலகோர் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அல்லது கூட இருப்பவர்கள் எல்லாம் நினைக்கிறது போல அல்ல, அவைகள் மாறுதலாய் கர்த்தர் அவைகளை முடிய செய்வார். நிச்சயமாகவே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஐயா, ஒவ்வொரு நாளையும் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் எல்லாம் பெரிதாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், அவைகள் உண்மையும் பெரிதுமாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் ஐயா, ஏசாயா 55:6 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் என்னோடு என் பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கைக்காக என்ன பேசுவாரோ என்ன சொல்ல போகிறாரோ என்று பயபக்தியோடு வந்து காத்திருந்து அவருடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிடும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும் என்பதை உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொல்ல முடியும் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:22 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவரிடம் இருந்து நல்ல வார்த்தைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஐயா, 7 சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா நான் நீதிமானாய் வாழ முடியவில்லை, எனக்கும் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் சிரமங்களும் இருக்கிறது, ஒருவேளை அக்கிரமக்காரனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் சரி, ஒருவேளை என் வாழ்க்கை நீதி உள்ளதா இல்லை என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராயிருக்கிறார். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஐயா, துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களுக்குமே அவர் மனதுருகுவாரே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா சுத்தமான இருதயத்தோடும் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் அதிகாலை ஜபவேளையிலும் நடு ஜாமங்களிலும் வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு அவர் நன்மை செய்வது நிச்சயம், நிச்சயம், அதி நிச்சயமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை வரும், இது உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தர் சொல்றாரு, ஐயா நம்ம அநேக காரியங்களை நினைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறோம், அநேக காரியங்களிலே சோர்ந்து போகிறோம், சோர்ந்து கலங்கி கண்ணீர் விட்டு துடித்து துவண்டு போகிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற அநேக காரியங்கள் நம்மை பலகீனப்படுத்துகிறது. உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் சிக்கி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஐயா, நல்ல காரியங்கள் ஒன்றும் நடக்கும் போல் தெரியவில்லை. என் வாழ்க்கை சிறந்திருக்குமா, என் வாழ்க்கை நாளை எப்படி இருக்கும், நான் என்ன ஆவேன் என்பதற்கு அறிகுறியே இல்லை. என் வாழ்க்கையிலே என்னை போன்று இருந்தவர்கள் எல்லாம் எங்கோ இருக்கிறார்கள். ஐயா, எத்தனையோ பேர் நிம்மதியாய் திருப்தியாய் சாப்பிட்டு சந்தோஷமும் சமாதானமாய் உலகத்திலே இருக்கிறார்கள். எனக்கு ஏன் இத்தனை பாடுகள், எனக்கு மட்டுமே இத்தனை நெருக்கம், கஷ்டம், கடன், வேதனை, துன்பங்கள், சோதனைக்கு மேல் சோதனை என்று கேட்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அவர் நேசிக்கிறார். ஐயா பிள்ளையாக நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு
தகப்பன் புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் சிட்சையின் சூழ்நிலையிலே இருந்தாலும் நிச்சயமா இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆதரவினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓ மைட்டி காட், அப்படியாய் தெரியப்படுத்துவதற்கு இந்த அதிகாலை வெற்றிகரமான ஜபம், அற்புதமான அருமையான இந்த ஜபத்திலே அவரிடத்திலே எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நன்றி அறிக்கையோடும் ஸ்தோத்திரத்தோடும் தெரிவிக்க வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் செய்மையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம நம்ப முடியாமல் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைப்பது போல் அல்ல, அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நினைப்பது போல் அல்ல உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் ஊரார் உறவினர் உற்றார்கள் எல்லோரும் இன்று நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் படி அல்ல, அவருடைய நிந்தனையான பேச்சுகளின்படி அல்ல, அவர்கள் குறைவாய் மதிப்பிடுகிறதின்படி அல்ல, அல்லது நீங்கள் குப்பையில் இருக்கிறதை போல் இருக்கிற சாம்பலிலும் புழுதியிலும் கிடக்கிறதை போல் கிடக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகளை பார்க்கிலும். ஓ மைட்டி காட், அவருடைய நினைவுகள் எப்படி உயர்ந்ததாய் இருக்கிறது என்று பாருங்கள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும். ஆமென். என் வழிகளும், ஓ கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும், உங்களை உங்கள் பிள்ளைகளையும் குறித்த என் நினைவுகளும் அப்படியாய் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் வடிக்கிற ஒரு கண்ணீருக்கும் பதிலில்லாமல் போகாது. நீங்கள் அழுகிற பெருமூச்சோடும் அழுகையோடும் ஓ கண்ணீரோடும் கதவுகளோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே அவருடைய திருப்தியிலே இருக்கிறது. அவர் அதை அங்கே சேமித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். ஒரு நாளிலே அது வெளிப்படும். வெளிப்படும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அதை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தருக்காய் பொறுமையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் பல்வேறு கஷ்டங்களோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஒரு நாள் நல்ல கிருபைகளை பெற்று, ஐயா நல்ல வாய்ப்புகளை பெற்று, கர்த்தரே தமது கிசசாலையாகிய தம்முடைய வானத்தை திறந்து உங்களை அவரே ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் அநேகருக்கு முன்பாக அதிசயமும் ஆச்சரியமுமான பாத்திரமாயிருப்பீர்கள். நீங்கள் இறக்கைகளை அடித்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அபாவங்கள் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஊழியங்களிலே சொந்த வாழ்க்கையிலே இறக்கைகளை அடித்து பறக்கிற கழுகுகளை போல மேலே மேலே உயரே உயரே பறப்பீர்கள். அப்பொழுது உலகம் உற்றார் உறவினர் எல்லோரும் உங்களை பார்த்து உங்களை அண்ணாந்து பார்த்து, ஓ இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள். நீங்களும் சொல்வீர்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். நன்றாக கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை வரும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். ஐயா அதுபோன்று கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 55:12-13 சொல்லப்பட்டபடி, ஓ நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளி மரங்கள் எல்லாம் கைகொட்டும். நாட்கள் வரப்போகிறது, நாட்கள் வரும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஓ மைட்டி காட், ஐயா வீட்டை விட்டு நாம் வெளியே போய் பல நாட்கள் ஆகிவிட்டது, யாரை பார்த்தாலும் வெட்கம் அவமானம் கூனி குறுகி போயிருக்கிறேன்
என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் தலையை துலுக்கிக் கொண்டு போகிறார்கள். என் முகத்திலே முழிக்க வெட்கப்படுகிறார்கள். வெட்கத்திலும் அவமானத்திலும் சங்கடப்பட்டு அடைபட்டு கிடக்கிறேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் அதை கேட்டார். ஓ மைட்டி காட், உங்களை குறித்து அற்பமாய் கேவலமாய் அநியாயமாய் பேசுகிறார்களே, கர்த்தருடைய செவிகளிலே அது ஏறிற்று. இன்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய செவிகளிலே ஏறும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஐயா நீ இருக்கிற சிறையிருப்பில் இருந்து கஷ்டங்களிலும் கடன்களிலும் வியாதிகளிலும் துன்பங்களிலும் பல்வேறு நிந்தனைகளிலும் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள். சமாதானமாய் சந்தோஷமாய் சௌக்கியமாய் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் மலைகளை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களைப் போல் இருக்கிறவர்கள் எல்லோரும் உங்களை பார்த்து உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மகிமையான காரியங்களை பார்த்து கைகொட்டுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் அப்படியாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள் நிச்சயமாய். ஐயா முட்செடி போல் என்னை கொட்டினார்கள், ஓ காஞ்சுரி போல் என்னை சுற்றிலும் இருந்து என்னை பலவந்தப்படுத்தினார்கள், என்னை கொடுமைப்படுத்தினார்கள், என்னை உபத்திரவப்படுத்தினார்கள் என்று சொன்னீர்களே. முட்செடியாய் முட்களாய் சுற்றிலும் இருந்து உங்களை கொட்டி உங்கள் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாய் வாழாதபடி உங்களை பாடாய்படுத்தினார்களே. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும். ஓ மைட்டி காட், உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையின் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது கர்த்தருக்கு கீர்த்தி புகழ்ச்சியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமுமாகவும் இருக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். இந்த மாற்றம் வரும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஐயா இந்த வல்லமையான அதிகாலை ஜபம் வெறுமனே போகிற ஜபம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜபத்திலே நீங்கள் வந்து ஊக்கத்தோடும் கருத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கிற, ஓ விசுவாசத்தோடும் ஊக்கத்தோடும் இடைவிடாமல் ஜெபிக்கிற இந்த ஜபங்கள் எல்லாம் விருதாவாய் போகாது. ஐயா இந்த கனெக்ஷன் டிவைன் கனெக்ஷன் தெய்வீக ஒரு கட்டத்திலே ஓ தெய்வீக சந்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கே மகிமை உள்ள கீர்த்தியாகவும் ஐயா நித்தியமாய் நிர்மூலமாகாத அடையாளமாகவும் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதமான பாத்திரமாய் உங்களை மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு ஓ உங்களை சாபம் பிடித்தவர்களை போல் இருந்தீர்கள் அல்லவா, அல்லது நீங்களும் உங்கள் குடும்பம் ஒருவேளை சாபம் பிடித்தவர்கள் என்று உங்களை ஒதுக்கி தள்ளினார்களே, உங்களையே அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா இந்த வேளையிலும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை பரிபூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கூப்பிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாலை ஜப வேளைகளிலும் இரவு ஜப வேளைகளிலும் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் காலை தோறும் உம்முடைய கிருபைகள், ஐயா உம்முடைய இரக்கங்கள் புதியவைகளாய் புதிய புதிய கிருபைகளினால் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உபக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஐயா உம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் என்று ஆசாப்பின் சங்கீதம் 73 சொல்லப்பட்டிருக்கிறபடி சுத்த
பரிசுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே உம்மை உம்முடைய ரட்சிப்புக்காய் நம்பிக்கையோடே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று எழுதப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற கரம் இவர்களுக்காய் இறங்கி வரட்டும் ராஜா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா அநேக ஜனங்களுக்கு முன்பாக கைவிடப்பட்டவர்களைப் போல எல்லோரோனும் புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல எல்லோரோனும் கடையனும் சிறியவனும் சின்னவனுமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆயிரமாய் நீர் பெருக செய்யும்படியாய் ஐயா அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த பிள்ளைகளை ஓ நாள் இந்த சிறுவனும் அற்பமுமாய் புழுதியில் கிடப்பவர்கள் போன்று பார்க்கப்பட்ட இவர்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்யும்படியாய் ஓ பலத்த ஜாதியாய் பெருக செய்யும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி ஐயா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்கால இயக்கங்களையும் பார்க்கிலும் என் வழிகளும் என் நினைவுகளும் வானமளவிற்காய் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகள் ஐயா நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சாட்சியாய் ஐயா மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கொண்டு போகப்படும்படியாய் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணம் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காக படிப்புக்காக நல்ல விசாவுக்காக வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக நல்ல தொழிலுக்காக நல்ல கான்ட்ராக்டுகளுக்காக ஒரு நாள் நல்ல ப்ராஜெக்டுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வாசல்களை திறக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உம்முடைய நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறந்து ஒரு நாள் பரலோக பண்டசாலையை திறந்து இவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கட்டும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பட்டும். அது எங்கள் கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் ஐயா நிர்மூலமாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக மகிமைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே செய்கிற நல்ல தேவன் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆந்திராவிலே தொடர்ந்து நடக்க போகிற மகிமையான அற்புதமான அருமையான சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கட்டும். ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் உடனடியாக. நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நிச்சயமாய் ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல் அல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க நினைக்கிறது போல் அல்ல. கர்த்தர் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு ஓ உயரமும் பெரிதும் வித்தியாசமும் இருக்கிறதோ அப்படியாய் மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்வார், செய்யவே செய்வார், நிச்சயமாய் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள்.